புகையிலா போகி பண்டிகை கொண்டாட தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கண்காணிப்பு குழுவை அமைத்துள்ளது. இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை பெருநகர மாநகராட்சியின் 15 மண்டலங்களிலும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலுவலர்கள், பணியாளர்கள் மற்றும் மாநகர காவல்துறையின் அடங்கிய 30 கண்காணிப்பு குழுக்கள் தடை செய்யப்பட்ட பொருட்களை மக்கள் எரிப்பதை தடுக்கும் விதமாக ரோந்து பணி மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24 மணி நேரமும் காற்றின் தரத்தினை கண்காணிக்க ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், இந்த ஆய்வில் தெரியவரும் காற்றின் தர அளவு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் தொடர்ந்து நடத்தப்படும் விழிப்புணர்வு பிரச்சாரம் காரணமாக கடந்த வருடங்களில் பழைய டயர் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் டயர், டியூப் போன்றவை எரிப்பது பெரும்பாலும் குறைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.